நான் உங்க அருண். தன்னால ஆண்டவன் எழுதின விதியையே மாத்த முடியும்னு சொல்ற ஒருத்தரை தான் இன்னைக்கு நான் மீட் பண்ண வர்க்கேன். அவரு மருத்துவ உலகமே திண்டாடுற கேன்சரை குணப்படுத்துறாரு, கருவில வளர்ற குழந்தைய மாத்துறாரு, தன்னோட மந்திரங்கள் மூலமா கருடனையே லைவா வரவழைச்சு காட்டுறாரு. உங்களுக்கு நான் சொல்றது வேடிக்கையா தோணுச்சுன்னா நீங்க இந்த எபிசோட கூர்ந்து கவனிங்க, நிதர்சனம் உங்களுக்கே புரியும். விதியை மாற்றுவேன், விதியை நான் நினைத்தால் மாத்தலாம் ஒருத்தனுக்கு, ஆனா அது தக்கன அவங்க வந்து பாடுபடணும். மரணம் இல்லா வாழ்க்கையை தருவேன், நான் மந்திரங்கள் சொன்னால் முன்னால் வருவான் கருடன். ஒரு அவதாரத்துக்காண்டு இறைவன் என்னை அனுப்பி வச்சிருக்காரு. வெளி உலகம் காணாத ஒரு நவீன சித்தன். இந்த எந்திர வாழ்க்கையில எல்லாமே ஓடிக்கிட்டே தான் இருக்கு. இங்க சர்வைவல் பண்றதுக்காக யாரு வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலை உருவாயிடுச்சு. ஆனா சர்வைவல்காக மனசுக்கு புறம்பான எந்த வேலையும் செய்யாம பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி அலையிறவங்களுக்கு நல்ல மனிதர்களை அடையாளம் காட்டுறதுல ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது. அப்படியான ஒருத்தரை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் மதுரைக்கு டிராவல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவர் தான் நான் சந்திக்க வந்த ரவிக்குமார். இவர் உதவி தலைமை ஆசிரியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சித்த மருத்துவராக இருக்காரு. சித்தர்கள் தேடல இருக்கும் இவருக்கு வாளை வராகி மனோன்மணி சித்தர் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. சாமியார்களுக்கான எந்த வித்தியாசமான தோற்றமும் இல்லாம இவர் இருப்பதே வித்தியாசமா இருக்கு. ஏற்கனவே நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில கோவனூர் பொட்டல் குண்டுமணி அம்மன் கோயில்ல குறிப்பிட்ட நாட்கள் இரவுல சித்தர்கள் தேடி வரும் சாகா கலைக்கான மருந்தான முப்புவை எடுக்க வந்த சமயத்துல நான் ஏற்கனவே இவரை மீட் பண்ணியிருந்தேன். இவரோட சொந்த ஊர் ராமேஸ்வரம். ஆனா தன்னோட ஆன்மீக தேடலுக்காக தனியா ஒரு இடம் தேவைப்படவே இங்க வந்திருக்காரு. ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி இவரோட இந்த ரூம் இருக்கு. ரூம்ல இருந்த கரையான்களால் அரிக்கப்பட்ட ஓலை சுவடிகள், ஆன்மீக புத்தகங்கள், நான் இதுவரைக்கும் எங்குமே பார்த்திராத பெரிய சைஸ்ல இருந்த ருத்ராட்சங்கள், ருத்ராட்சத்துல இருக்கும் லிங்கத்துல வைக்கப்பட்டிருந்த சங்கு, இப்படி நிறைய பொருட்கள் என்னோட கவனத்தை ஈர்த்தது. இந்த சங்கு தென்னாப்பிரிக்காவில இருந்து கொண்டு வரப்பட்ட வலம்புரி சங்கு. இந்த சங்க ராமேஸ்வரத்துல இருக்கிற ஜடா தீர்த்தத்துல மகாவிஷ்ணுவோட கருட மந்திரத்தை ஜெபிச்சு ஊதுனா கருடன் காட்சி தருவாருன்னு ஒரு அதிசயமான தகவலை சொல்றாரு ரவிக்குமார். சங்குக்கு அடுத்ததா நான் ருத்ராட்சத்தை பார்த்தேன். இது வெறும் ருத்ராட்சமா இல்லாம நாகம் படம் எடுப்பதை போலமோ அதுக்கு கீழே லிங்கம் இருப்பதை போலமோ அமைஞ்சிருக்கு. ருத்ராட்சத்துக்கு மேல் அமைஞ்சிருந்த நாகத்தோட தலை ஒன்னுக்கு ஒன்னு கூடுதலாகவும் குறைவாகவும் இருந்தது. தரையில வச்சிருந்த ருத்ராட்சம் பக்கத்துல இங்க வந்த யாரோ தங்களோட வேண்டுதல்களை பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. நான் இதுவரைக்கும் எங்குமே பார்க்காத அந்த ருத்ராட்சங்களை பத்தி ரவிக்குமார் கிட்ட கேட்டேன். இது பெரும்பாலும் எல்லாத்தையும் இருக்குமா இந்த மாதிரி இதெல்லாம் உலகத்துல எங்கேயும் வாய்ப்பு கிடையாது. தேவலாம் இது இருக்கிறதுனால என்ன இது என்ன புண்ணிய குரல்னு கேட்கலா? ஒரு மனிதன் இதை பூஜை பண்ணினா 3 வருஷத்துக்குள்ள அஷ்டமா சக்தி கிடைச்சிடும். நேபாளம் காத்மண்ட்ல கிடைச்ச இந்த ருத்ராட்சத்துக்கு பூஜை செய்யறது மூலமா கர்ம வினைய போக்க முடியும்னு இவர் சொல்றாரு. நான் அதை வாங்கி க்ளோஸ் அப்ல பார்த்தேன். பாம்பு என்ன கொத்துற மாதிரி எனக்குள்ள ஒரு இமேஜினேஷன் வந்து போச்சு. ஒரு தலை நாகத்துல இருந்து 13 தலை நாகம் வரைக்கும் இங்க இருக்கிற ருத்ராட்சத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம 9 கிரகங்களோட ஆதிக்கம் இந்த ருத்ராட்சத்துல இருக்கிறதா ரவிக்குமார் சொல்றாரு. ஒவ்வொரு ருத்ராட்சமும் ஒரு பாம்பு. உதாரணத்துக்கு வந்து 9 பாம்புனா சிவ ஆதிக்கம், ருத்ராட்சம் 10னா சூரியனுடைய ஆதிக்கம். இப்ப ரவிக்குமார் எனக்கு செல்ஃப்ல அடிக்க வச்சிருந்த இன்னொரு ருத்ராட்சத்தை எடுத்து காட்டினாரு. சுத்தபத்தம் இல்லாம இங்க இருக்கிற எந்த ருத்ராட்சத்தையும் பயன்படுத்த முடியாதான். அப்படி பயன்படுத்த நினைச்ச ஒரு சாமியார் ருத்ராட்சத்தை போட்டுட்டு ஓடி போனதா சொல்லி சிரிக்கிறாரு ரவிக்குமார். இதை வச்சு நம்ம தியானம் பண்ணும்போது நமக்கு அனுமான சக்தி மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆன்மாவை தனிச்சு மாதிரி அந்த சக்தி உண்டாகிட்டே இருக்கும்.
ஒரு ஒரு மணி நேரத்துக்கு போகும்போது நம்மளோட பெரிய உருவமே நம்மளோட உருவம் கலக்கிற மாதிரி இருக்கு. நான் சைஸ் நேரம் கையில வச்சு பூதம் கலக்கிற மாதிரி ஆயிடும். கொஞ்சம் நேரம் ஆச்சு. அப்ப நமக்கு சாதாரண நல்லா போட்டுட்டு ஓடிக்கலாம். இந்த ஒரு சாமியாட்ட நான் வந்து கொடுத்தேன் 12 வருஷத்துக்கு முன்னாடி 20 ரூபாய் போட்டுட்டு ஒழிய போயிட்டேன். அந்த இடத்த விட்டு பாம்பு கொத்தி இருக்கோம், அலறி அடிச்சு ஓடிக்கலாம். இந்த சென்னையில் ஒரு திராட்சை கையில் வச்சுட்டு நைட்டு போட்டு கொடியாரு சொல்லி பண்ணேன். ஒரு அரை மணி நேரம் வேணாலும் தியானம் பண்ண முடியல. எடுத்து எடுப்பு போட்டுட்டு ஒடிய போச்சான். அடுத்ததா ரவிக்குமார் ரூம்ல இருந்த ஓலைச்சுவடி பத்தி கேட்டேன். இதுக்கு பேரு நந்தி நாடின்னு குறிப்பிடுறாரு. இவரோட 18 வயசுலயே இந்த ஓலைச்சுவடி மூலமா இவருக்கு இங்க இருக்கிற ருத்ராட்சங்கள் எல்லாம் கிடைக்க போவதா முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரியே ருத்ராட்சங்கள் இப்ப இவர் கைவசம் வந்திருக்கு. இந்த நந்தி நாடியை வச்சுதான் தன்னை தேடி வரவங்களுக்கு எதனால பிரச்சனைகள் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. பில்லி சூன்யம் கூட இந்த நந்தி நாடி மூலமா தெரிஞ்சுக்கிட்டு தீர்க்கலாம்னு சொல்றாரு ரவிக்குமார். நானும் ரவிக்குமாரும் பேசிக்கிட்டு இருந்த சமயத்துல நான் அங்க இருந்த இன்னொரு பொருளையும் கவனிக்க தவறல. கோவனூர் பொட்டல்ல முப்பு எடுக்கிற நிகழ்வுல எடுக்கப்பட்ட முப்பு தான் அது. கடந்த 1.5 மாசத்துக்கு முன்ன கோவனூர் பொட்டல் முப்பு எடுக்கிற நிகழ்வு நடந்தது. ரொம்பவே அரிதா குறிப்பிட்ட அந்த நாள்ல கிடைச்ச முப்பை இங்க எடுத்துட்டு வந்து பத்திரமா வச்சிருக்காரு. இந்த முப்பு சித்த வைத்தியத்துக்கு மிக முக்கியமான பொருள்னு அன்னைக்கே சொல்லிட்டு போயிருந்தாரு ரவிக்குமார். இதுதான் அந்த கோவனூர் பொட்டல்ல இருந்து சேர்க்கப்பட்ட மருந்து. இது இதுக்காக இந்த உடல் சாதாரண வந்து 1000 சக்தி வீரியம் மிக்கிறதுனால அந்த இலையில இருந்து வந்து சேர்க்கறது எல்லா மருந்து முக்கியமான உயிர்வாக்கு மருந்து மட்டும் சேர்க்கணும். முப்பை வச்சு தயார் செய்து வச்சிருந்த மருந்த எனக்கு காட்டினாரு. ஈஸியா கிடைக்கிற ஆங்கில மருந்துகளை ஆரோக்கியத்துக்கு யூஸ் பண்ற எனக்கு முப்புல தயார் செஞ்சிருந்த மருந்த டேஸ்ட் பண்ணலாம்னு தோணுச்சு. அந்த உப்பு தண்ணியை அழகா நேரடியா நீங்க உணரலாம். உப்புங்கிறது எடுக்கிற உப்பு கடல் உப்பு மாதிரியே இருக்கும். ரொம்பவே புளிப்பா இருந்ததால எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. முப்புல தயார் செய்திருந்த இந்த மருந்து நாக்குக்கு சுவையை கொடுக்கலனாலும் உடம்புக்கு தேவையான ஊட்டத்தையும் பக்க விளைவில்லாத ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த முப்பு மூலமா காயக்கல்பம் தயாரிச்சு ஒவ்வொரு சித்தரும் அதை சாப்பிட்டு தான் பலவிதமான சித்துக்களை அடைஞ்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொரு சித்தரும் இந்த காயக்கல்பங்களை எத்தனை சாப்பிட்டுருக்காங்கன்னு இவர் ஒரு கணக்கு சொல்றாரு. அதுபோல தான் இதுவரைக்கும் 9 காயக்கல்பம் சாப்பிட்டிருப்பதா சொல்றாரு. பிரம்மா வந்து 100,000 காயக்கல்பம் சாப்பிட்டுருக்காரு. விஷ்ணு வந்து 2,00,000 காயக்கல்பம் சாப்பிட்டுருக்காரு. அகத்தியர் 100 காயக்கல்பம் சாப்பிட்டுருக்காரு. நந்தீசர் 100 காயக்கல்பம் சாப்பிட்டுருக்காரு. ஆமா, போகரன் 46 காயக்கல்பம் சாப்பிட்டுருக்காரு. ரோமரிஷி 46 காய சாப்பிட்டுருக்காரு. மற்ற சித்தர்கள் கூட 35 காயக்கல்பத்துக்கும் சாப்பிட்டுருக்காரு. இதெல்லாம் பண்ணாதான் அந்த சக்தி அடையும். சக்தி அடைய முடியும். படிப்படியா இது எவ்வளவு இந்த மாதிரி எத்தனை சாப்பிட்டுருக்கேன்? நான் இது வந்து 9 சாப்பிட்டேன். 9 சாப்பிட்டுருக்கேன். ஆமா, இன்னும் நான் படிப்படியா வந்து 100 வந்துருக்கேன். 9 சாப்பிட்டதுக்கே இவருக்கு இவ்வளவு பவர்னா மத்த சித்தர் எல்லாம் எந்த அளவுக்கு பவரோட இருந்திருப்பாங்கன்னு நினைக்கும் போதே பிரமிப்பா இருக்கு. நானும் கூட இப்ப இவர் கொடுத்த முப்புவை சாப்பிட்டிருக்கேன். பார்க்கலாம், எனக்கும் கூட பிற்காலத்துல சித்தராகும் வாய்ப்புக்கு இது காரணமா இருக்கலாம்னு தோணுது. நான் ரவிக்குமார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததால அவரை பார்க்க வந்த சிலர் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரவிக்குமாரை பார்க்க ராமநாதபுரத்துல இருந்து சிவலிங்கம் வந்திருக்காரு. சிவலிங்கத்தோட கையை பிடிச்சு நாடி துடிப்பா செக் பண்ணாரு ரவிக்குமார். சிவலிங்கம் பீடி குடிப்பதை கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு அட்வைஸ் பண்ணாரு. அதை ஆமோதிச்சபடி இருந்த சிவலிங்கத்துக்கு பிரஸ்ட் கேன்சர், அதாவது மார்பக புற்றுநோய் இருந்திருக்கு. மருத்துவரை நாடி இருக்காரு. ஆனா கேன்சரை பொறுத்த வரையில மருத்துவ உலகமே செய்வதறியாது விழிப்பிதுங்கி நின்னுகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில சிவலிங்கத்துக்கு வந்திருந்த மார்பக புற்றுநோய்க்கும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு டாக்டர்கள் கையை விரிச்சிருக்காங்க. அந்த சமயத்துலதான் ரவிக்குமாரை சந்திச்சிருக்காரு சிவலிங்கம். தன் கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடியை வச்சு சிவலிங்கத்தோட பூர்வ ஜென்ம கர்ம வினைய பார்த்திருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்தவங்களோட பூர்வ ஜென்ம பாவங்களை ரவிக்குமார் தான் வாங்கிக்கிறதா சொல்றாரு. கர்ம வினை அதிகமா இருந்தா ரவிக்குமார் தன்னை தவத்துல ரொம்பவே வருத்திக்கணுமா? அப்படி செய்தா மட்டும்தான் தன்னை தேடி வரவங்களோட பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு இவர் சொல்றாரு. அந்த ஓலைச்சுவடியை வச்சு பார்ப்பேன் அப்படின்னீங்களே, அவங்களுக்கு அந்த மாதிரி தான் அந்த ஓலைச்சுவடி பார்த்ததுல அதை கண்டுபிடிச்சிக்கலாம். பார்த்து அவர் பூர்வ புண்ணியம் அதிகமாக எனக்கு வந்து என்ன செய்ய உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை.
பாவங்கள் அதிகமாக அதிகமாக நான் உழைக்கணும், கடுமையை தவஞ்சேனும். ஒருத்தருடைய கர்மாவும் நானே வாங்கிக்கிறேன் சில நேரங்களில். பொதுவா கேன்சர் நோய் உள்ளவங்க இந்த அளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றது ரொம்பவே அபூர்வம். பெரிய கட்டியா வந்திருந்த கேன்சர் இப்போ காணாம போயிருக்கிறத பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. கோவனூர் பொட்டல்ல எடுத்த முப்போட கேன்சர் குணமாக்குற மூலிகைகளையும் கொடுத்து இவர் கேன்சரை குணமாக்கி இருக்காரு. இத கேக்கும் போது எனக்கு பிரமிப்பா இருக்கு. முப்புங்கிற மருந்து அந்த புற்றுநோய் குணப்படுத்தக்கூடிய மருந்து கூட ரெண்டு ஒரு மூலிகை மருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அவருக்கு போய் அதை எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டி கரைஞ்சிருச்சா இல்ல என்ன? கரைஞ்சிட்டே இருக்கு. 90% கரைஞ்சிருச்சு. 10% கரைஞ்சிருச்சு. கரைஞ்சிட்டு இருக்கு. என்ன காரணம்? அந்த பீடி பாரிட்டால சீக்கிரம் கரைஞ்சிருக்கான். அது ரெண்டு ப்ராசஸ் பண்ணாலும் கொஞ்சம் பையபே கரைஞ்சிட்டாரு. இதை எல்லையில் ஆட்டி சொல்லாதீங்க, காட்டிக்கிறாதீங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை தான். இந்த டேட்டில் இந்த நாள் பிறக்கவும் இல்லை. December 29 நைட்டு உங்களுக்கு பிறக்கும். 12 ஒரு மணி 2 பிறக்கும் ஆண் குழந்தை பிறக்கும் கரெக்டாக சொன்னார். அந்த டைம் தான் பிறந்த? அதே டைம் தான் பிறந்துச்சு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் ஒரு சாதாரண மனிதர் போல தோற்றத்தில் இருந்தபடி பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டும் ரவிக்குமாரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். தன்னால மனிதனோட விதியையே மாற்ற முடியும்னு இவர் சொல்றாரு. உதவி தலைமை ஆசிரியராகவும் சித்த மருத்துவராகவும் இருக்கிற இவருக்கு வாளை வராகி மனோன்மணி சித்தர்னு இன்னொரு பேரு இருக்கு. இன்னைக்கு எனக்கு மந்திர உச்சாரணம் மூலமா கருடனை வரவழைச்சு காட்டி தன்னோட சக்தியை நிரூபிக்கிறதா சொல்லியிருக்காரு. அதை பார்க்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கருட தரிசனத்துக்காக நானும் ரவிக்குமாரும் ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி போகிற பாதையில் இருக்கிற ஜடா மகுட தீர்த்த குளத்துக்கு போக போகிறோம். அங்கே தான் மந்திரங்களை உச்சரிக்க போகிறாரு ரவிக்குமார். மந்திரங்களை உச்சரித்ததும் அரிதான கருட காட்சி கிடைக்கும்னு ஒரு ஆச்சரியமான தகவலை எனக்கு முன்னாலேயே சொல்லி இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரவிக்குமார் மந்திரங்களை உச்சரிக்க போற ஜடா மகுட தீர்த்தம் இருக்கிற இடமும் சாதாரண இடமில்ல. 12 ஒரு முறை கும்பகோணத்துல நடக்கிற மகாமகத்துல குளிச்சா எப்படி மனிதர்களோட பாவம் விலகும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி 12 மகாமகத்துக்கு சமமா ஜடா மகுட தீர்த்தம் பார்க்கப்படுது. நாங்க ஜடா மகுட தீர்த்தத்துக்கு போறதுக்கு முன்ன ஒரு ஃபேமிலிய சந்திச்சேன். குழந்தையோட குஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க கண்ணன் சித்ரா தம்பதி. இந்த குழந்தை இவங்களுக்கு சாதாரணமாக கிடைச்சிடல. இதுக்கு பின்னால எளிதில் நம்ப முடியாத அதிசயமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. திருமணமாகி 12 கண்ணன் சித்ரா தம்பதிக்கு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. அதாவது கர்ப்பமான 7 குழந்தை பிறப்பதும் பின்னால இறப்பதுமா தொடர்ந்து 3 குழந்தைகளுக்கு நடந்திருக்கு. 3 குழந்தை பிறந்தும் 1 குழந்தை கூட உயிரோடு இல்லாத இந்த தம்பதிக்கு தற்கொலை எண்ணம் உருவாகியிருக்கு. அந்த நேரத்தில் ரவிக்குமாரை சந்திச்சு பழகி இருக்காங்க. அந்த சமயத்துல சித்ராவோட தம்பி ஒருத்தர் பேய் பிடிச்சவர் போல மாறி இருக்காரு. அவரை குணப்படுத்த ரவிக்குமாரோட உதவிய நாடி இருக்காங்க. குழந்தைக்கு வந்தே கூப்பிட கிடையாது. அவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, நீங்க வாங்க. படுத்த கிடப்பேன், நைட் ஆயிட்டா எந்திரிக்கும் போது ஊரம் நகம் கீறி இருக்கும். ரெண்டும் அவனே எந்திரிச்சு வந்து அவன் அம்மாட்ட இது ஊரம் நகம் கீறி இருக்கு கீறி இருக்கு ரெண்டும் போது என்னடா நீயா கீறிக்கிட்டியா எதுவும் கனவுல அது இல்லம்மா இல்லம்மா இல்லாமல் சரிண்டு அவனும் சந்தேகத்துக்கு இந்த குழு இது மாட்டி கையில் க்ளோஸ் மாட்டி படுத்துருந்தான். அப்புறம் கீறி இருக்கு, அதுக்கு மேலே கீற முடியாதுன்னு சந்தேகத்தில் நம்மளே கீறி இருப்போமான்னு ஒரு சந்தேகத்தில் மாட்டி படுத்தேன். அப்புறம் கீறி இருக்கு. சாமி வந்து பேசினேன், இது யாரும் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு வேண்டி தான் அது வந்து உட்காந்துருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆ, உங்கள் வீட்டுக்கார அம்மா உங்கள் தங்கச்சிக்கு வேண்டி வந்து உட்காந்துருக்கு, நான் பார்த்துக்குறேன், நீங்கள் போங்கன்ட்டு அந்த பேரை வச்சு உட்கார வச்சு பேசுகிறாரு. ஒரு மணி நேரம் ஒரு முக்கால் மணி நேரம் பேசுகிறாரு கூட. பேசிட்டு ஒன்றும் இல்லை, ஒன்றும் தொந்தரவு இல்லை, வீட்டுக்காரங்க ஒரு வாரிசை கொடுக்க சொல்லுது, அதான் நான் எனக்குலே இருக்கேன், இந்த தங்கச்சி ஒன்று தான் வேதனை போகிறது எனக்கு தெரியும், அதனால தான் எனக்கு போக மனசில்லை, நான் மேலே இருக்க மனசில்லை, எனக்குள்ளே இருக்கேன், அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைய நீங்கள் கொடுத்துட்டிங்களா தான் நல்லது, நான் விளைவிக்கிறேன் போது நான் எப்படி கொடுத்துட்றேன்ட்டு முன்னொரு மூர்த்திகள்கிட்ட பேசுகிறாரு அங்கே மூலியமாக. ரவிக்குமார் அந்த பையனுக்கு பிடிச்சிருப்பது ஏற்கனவே தற்கொலை செய்துகிட்ட சித்ராவின் அக்காவோட ஆவின்னு உறுதி செஞ்சிருக்காரு. அந்த ஆவியோட ரவிக்குமார் பேசியிருக்காரு. அப்பா அவர்கிட்ட பேசின சித்ராவோட அக்கா ஆவி தன்னோட தங்கைக்கு குழந்தை வரம் கொடுக்கும்படி கேட்டிருக்கு. ஆனா
சித்ராவை பரிசோதித்த மருத்துவர்கள் கர்ப்பப்பை வீக்கா இருக்கு, சொந்தத்திலேயே திருமணம் செய்துகிட்டதால குழந்தை தங்காதுன்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. இப்பதான் ரவிக்குமார் இதுவரைக்கும் நடக்காத ஒண்ண செய்திருக்காரு. கண்ணன் சித்ரா தம்பதியோட குடும்பத்துல குறைஞ்ச வயசுல இறந்து போன ஒருத்தரோட ஆவிக்கிட்ட பேசி சம்மதம் வாங்கியிருக்காரு. எதுக்குன்னு கேக்குறீங்களா? சித்ராவுக்கு குழந்தையா பிறக்க. ஆவி சம்மதம் கொடுத்த சில மாசத்துல சித்ரா கர்ப்பமாகியிருக்காங்க. ஏற்கனவே பிறந்த மூன்று குழந்தைகளும் ஏழாவது மாசத்துல பிறந்த சில நாட்கள்லயே இறந்து போனதை எண்ணி பயந்திருக்காரு கண்ணன். ஆனா ரவிக்குமார் சொன்ன நேரத்துல குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கு. அந்த குழந்தையத்தான் இப்ப இவங்க கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது மேலே முன்னோர்கள் எங்கள் இறந்தவங்க எல்லாமே இருக்கும்போது கலந்து பேசி அதில் ஒரு இள வயசாக அந்த இறந்தவங்களும் பிடிச்சிட்டு வந்து இங்கே குழந்தையாக உண்டாக்கிறார். ஓ, அங்கேருந்து ஒரு ஆத்மாவை எடுத்துகிட்டு வந்து ஆமாம் உண்டாக்கிறார். அப்போ இருக்கும்போது ஒரு எட்டாவது மாதம் தாண்டும் போது சாமிகிட்ட நான் வெளியூரில் இருக்கேன், ஆந்திராவில் இருக்கேன். ஃபோன் போட்டு கேட்குறேன், சாமி இது ஏழு தாண்டி செட்டு தாண்டி இன்னியாச ஆஸ்பத்திரியில் போய் கரெக்டாக இருந்துக்கலாமா, பயமாக இருக்கணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒரு தடவை நான் சொல்லிட்டேல்ல இருங்கமே. அப்போ சொல்கிறார், ஆண் குழந்தை படம் நிச்சயம் வந்து உனக்கு ஆண் குழந்தை. முன்னாடி வந்து அவங்க எந்த ஊரில் எல்லாமே பேர் எல்லாமே தெரியும், அந்த பேர் இறக்கி இருக்கேன் உங்களுக்கு. அந்த குழந்தை வந்து இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். அதை முன்னாடி அவர் சொல்லிட்டார், உங்கள் சொந்தம் தான், இந்த பேர் எல்லாமே சொல்லிட்டு விளக்கமாக இதை வெளியில் ஆட்டி சொல்லாதீங்க, காட்டிக்கிறாதீங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை தான். இந்த டேட்டில் இந்த நாள் பிறக்கும், டிசம்பர் 29 நைட்டு உங்களுக்கு பிறக்கும், 12 ஒரு மணி 2 மணிக்குள்ள பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும்னு கரெக்டா சொன்னாரு. அந்த டைம் தான் பிறந்த, அதே டைம் தான் பிறந்துச்சு. எனக்கு இந்த தகவலை ஜீர்ணிக்கவே ரொம்ப டைம் எடுத்தது. கருட தரிசனம் பார்க்கறதுக்கு போக வேண்டிய நேரம் நெக் டு நெக்கா இருந்தது. சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு மதுரையில இருந்து ராமேஸ்வரம் டிராவல் பண்ணோம். சாயங்காலம் 6 மணிக்கு முன்ன அங்க ரீச் ஆனா தான் கருட தரிசனம் கிடைக்கும். மணி இப்போ மதியம் 1. ஒரு துள்ளல் இசையோட வேகமா பயணிக்க தொடங்கணும். எங்களோட அவசரம் புரிஞ்ச டிரைவர் ஸ்பீடா மீட்டர்ல இருக்கிற ஸ்பீட கரெக்டா போகுதான்னு இன்னைக்கு செக் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். எஸ்டிமேட் பண்ண டைமுக்குள்ள ராமேஸ்வரம் வந்துட்டோம். ராமேஸ்வரம் வந்துட்டு பாம்பன் பாலத்தை பார்க்காம போக முடியல, அதனால இறங்கிட்டேன். 1914 கட்டப்பட்ட இந்த பாலம் இந்தியாவில் கடலுக்கு மேல கட்டப்பட்ட முதல் பாலம் அப்படிங்கிற பெருமை கொண்டது. 2 கிலோமீட்டர் நீளத்துல இருக்கிற இந்த பாலத்தை மஞ்சள் ஒளியில பாக்கிறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்து பூஜை பொருட்களை போற வழியில வாங்கிக்கிட்டோம். இப்போ ஜடா மகுட தீர்த்தம் சிவன் கோயில் இருக்கிற பகுதிக்குள்ள என்டர் ஆயிட்டோம். வெயில் இன்னமும் குறையல. அடர்ந்த சவுக்கு தோப்புக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல இந்த இடம் கொடுக்குது. மரங்களை தவிர நாங்க மட்டும் இருப்பதை போல இருந்தது. கொஞ்ச நேரத்துல ஜடா மகுட தீர்த்த சிவன் கோயில் வந்து சேர்ந்தோம். சுத்தி காடா இருக்கிற இடத்துல இப்படியான கோயில பாக்கிறது மனசுக்குள்ள திகில் அடிக்குது. இதுதான் ஜடா மகுட தீர்த்தம். ராமேஸ்வரத்துல இருக்கிற 108 தீர்த்தங்கள்ல முதன்மையானதா கருதப்படுறது இந்த ஜடா மகுட தீர்த்தம் தான். இப்ப ரவிக்குமார் கோயில் கருவறையில இருந்த லிங்கத்துக்கு பூஜை செஞ்சாரு. அடுத்ததா தான் கொண்டு வந்திருந்த வளம்புரி சங்கை எடுத்துக்கிட்டு குளத்துக்குள்ள இறங்கினாரு. நான் வானத்தை பார்த்தேன், கருமேகங்கள் திரண்டிருந்தது. பேருக்கு கூட எந்த பறவையும் இல்லாம வானம் வெறிச்சோடு இருந்தது. இந்த வெட்ட வெளியில கருடன் வரும்னு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லை. மந்திரங்களை சொல்ல தொடங்கினாரு ரவிக்குமார். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு வாளை வராகி மனோன்மணி சித்தர்னு சொல்லப்படும் ரவிக்குமார் அப்படிங்கிறவரை சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். 2018 தான் ஒரு பவர்ஃபுல்லான சித்தரா மாறிடுவேன்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை நிரூபிக்கும் விதமா ஒரு மந்திர உச்சாரணம் மூலமா தன்னால கருடனை வானத்துல வரவழைக்க முடியும்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு ஆச்சரியத்தை பார்க்கத்தான் நான் இப்போ இங்க வந்து காத்திருக்கேன். மகா மகத்துல குளிச்ச பலனை தர இந்த புண்ணிய தீர்த்தத்துல நானும் இறங்கினேன்.
கண்ணை மூடி மந்திரங்களை தீவிரமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு ரவிக்குமார். நிசப்தமா இருந்த இந்த காட்டு பகுதியில எனக்கு ஒரு வினோதமான சத்தம் கேட்க தொடங்குச்சு. மனசுக்குள்ளேயே அது கருடனா தான் இருக்கும்னு தோணுச்சு. விடாம நாங்க ரெண்டு பேரும் சங்க எடுத்து ஊத தொடங்கணும். கருடன் பறக்கிற சத்தம் இப்ப எனக்கு ரொம்ப பக்கத்துல கேக்குது. கண்ணை திறந்து பார்த்தப்பதான் என்னால ஆச்சரியத்தை தாங்க முடியல. வானத்துல கருடன் என்ட்ரி ஆகி பறந்துகிட்டு இருந்தது. எதுக்காக வந்தோமோ அது சாத்தியமாகி மேல பறந்துகிட்டு இருக்கு. எங்களை வட்டமிட்டபடி குளத்தை சுத்தி சுத்தி கருடன் பறந்துகிட்டு இருந்தது. அடுத்ததா ரெண்டு மூணு கருடன்கள் வானத்துல பறந்தபடி இருந்தது. சோறு வச்சுட்டு காகத்தை கூட்டாலே பல சமயங்கள்ல காகம் வராம ஏமாத்துது. ஆனா இவர் மந்திரம் உச்சரிக்க உச்சரிக்க எங்கிருந்தோ இத்தனை கருடன்கள் இந்த குளத்தை வட்டமடிக்க நான் அதை பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருந்தேன். கருட தரிசனம் ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. அந்த விஷ்ணுவே கருடனா வந்து காட்சி தரதா எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க மந்திரத்தை சொன்னதுமே இத்தனை கருடன் குளத்தை வட்டமடிக்கும் இந்த காட்சி என்ன மட்டுமல்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களையும் சிலிர்க்க வச்சிருக்கும். 2018 தனக்கு இன்னும் பல சக்திகள் கிடைக்கவிருக்கிறதா ரவிக்குமார் சொல்றாரு. ஆகாயத்தில் பறக்கிறதுக்கான முயற்சியை பண்ணி கொண்டிருக்கிறேன். அது வெகு சீக்கிரத்தில் கை கொடுத்து விடும். இப்ப மந்திரம் மூலமா கருடனை வரவழைச்சு காட்டின விஷயமே என்னை பிரமிக்க வச்சிருக்கு. இப்பவே பலரோட பிரச்சனைகளை தீர்க்க உதவிக்கிட்டு இருக்கும் ரவிக்குமார் வெகு சீக்கிரத்துல ஒரு சக்தி படைத்த சித்தரா மாறினா இன்னும் பலருக்கு உதவியா தான் இருக்கும். நான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். மீண்டும் ஒரு அமானுஷ்ய அனுபவத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள். இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மறு ஒலிபரப்பாகும். நவபாஷானத்தை உடலில் பூசி விஷமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு வினோத சாமியார். பதினெட்டு சித்தர்களும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த நவபாசம். ₹1 கொடுத்தால் பிரச்சனைகளுக்கு விபூதி மூலம் தீர்வு சொல்லும் வினோதம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? நீ காவடி எத்தனை போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவலைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க. சொல்லு 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 சொல்லு.